மேலே ஏறதுக்குள்ளே எத்தனை டைம் நிற்க போகிறோம் தெரில, ஏறதுக்குள்ள எத்தனை டைம் நின்று ஏற போகிறோம் தெரில. ஏறும்போது அது மாதிரி குத்தலாக ஏறணும் மேலே, நெட்டுக்காக ஏறணும் மேலே. பாதி வழியா? இப்போ தான் 10 ஸ்டெப்பு தான், 20 ஸ்டெப்பு வச்சுருப்போம், அவ்வளோதான். இன்னும் முக்கால்வாசி இருக்கு. ஆமா, எந்த சைடும் வழியில இந்த கடைசி வீடு சொன்னா தான் சொன்னா கடைசி சொன்ன டைம் கரெக்டாக 2:30 2:30 மேலே போனோம்னா எப்போ இருந்தாலும் 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு போயிடலாம். போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு போனோம்னா 4 மணிக்கு போயிடலாம். நம்ம நார்மல் டைமுக்கே போயிடலாம். மேலே ஏறதுக்குள்ளே எத்தனை டைம் நிற்க போகிறோம் தெரில, ஏறதுக்குள்ளே எத்தனை டைம் நின்று நின்று ஏற போகிறோம் தெரில. நல்ல மாதிரி சொல்லணும், ஏறும்போது அது மாதிரி குத்தலாக ஏறணும் மேலே, நெட்டுக்காக ஏறணும் மேலே. பாதி வழியா? இப்போ தான் 10 ஸ்டெப்பு தான், 20 ஸ்டெப்பு வச்சுருப்போம், அவ்வளோதான். இன்னும் முக்கால்வாசி இருக்குது. அந்த வந்த பசங்க இருக்கா? இருக்கு. ஆமா, அந்த பையன் இருக்கா போகுது. சரி, ஒன்றும் இனிமேல் டயர்டாயிரு, டைம் ஆயிரு. கம்பி கீழே ஒரு கம்பி இருந்து கழட்டி விட்டாங்களா? போகும்போது கீழே கம்பி
அதான் வேத்துருச்சு பாருங்க, வேத்து ஒழுகுது. உங்களுக்கே வேத்துருச்சுன்னு எனக்கு கொஞ்சம் நிற்கலாமா? பாதி எறிவோம். வேல்முருகன் வீட்டுல இருந்து வந்த வழியே வரலன்னு அங்க இருக்குன்னு குரங்க சவுண்டு பார்த்தாவே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்னா யானோட சுத்திட்டே இருக்குங்கிறாங்க. ஆள் நடமாட்டல, அதனால தான் வந்துடுது. ஆமாம், இப்போ பாருங்க எவ்வளோ வாங்குது பாருங்க. நல்ல மேடு தரணும், சரியான மேடு, குத்து மேடுலா. இன்னும் போகணும், அங்கே போகும் இல்லையா? ஏங்க பாப்பா, 98 ஏக்கரா இருக்காம அது சுற்றி தோட்டம். அந்த நீங்கள் தென்னை மரம் காமிச்சிங்களே அதுதான் பழைய உரமா, அங்கே இருந்துதான் இப்போ மேலே வந்திருக்காங்க. அங்கே வரைக்கும் தோட்டத்துக்கு போயிட்டு வரலாமா? அது வரைக்கும் தோட்டம் இருக்காமன்னு. அதாவது சுற்றி 98 ஏக்கர்னா பெரிய இருக்காது. ஆள் கம்மி, ஆள் கம்மி, அங்கே அங்கே போயிருக்கோம். ஆமாம், இல்லை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் இருக்கிறவங்க இருந்து பாரு, அவர்லாம் வந்து போய் குறுமளவு எடுத்து வந்துருக்காருப்பாங்க அங்கேருந்து. சரி மெல்லாமல் அப்படியே போகலாங்க, ரொம்ப நேரம் நிற்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சம் நின்று கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்லமாக போகலாம், போனோம்னா போயிடலாம். அவ்வளோ தூரம் போய் குறுமுளகு எல்லாம் எடுத்து வராருங்க, இருக்கிறவங்க இருந்து பண்ணுறாங்க. ஆமாம், ஆமாம், ஏன்னா அவங்க வந்து இதான் பண்ணி ஆகணும்னு சொல்லி முடிவு பண்ணி பண்ணுறாங்க, முடியாதவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. வேஸ்ட்டு, எல்லா பழம் வேஸ்ட்டு, பலாப்பழம் வந்து அத்தனை வேஸ்ட்டு நிறைய இருக்குங்க. அவர் சொல்லார் பாருங்க, இங்கே நீங்கள் பார்த்தது கம்மிங்கிறாரு, இன்னும் கீழே போய் பாருங்க, இன்னும் ஊறப்பட்ட பலாப்பழம் இருக்குங்கிறாரு. இது ரொம்ப ரொம்ப கம்மிங்கிறாரு. ஆமாம், கீழே தான் கூட தெரியாது, ரெண்டு சைடு ஓடணும் வச்சுக்கலாம், கீழே கொண்டு போயிடலாம் இல்லைங்களா? எந்த சைடு வழி? ஆமாம், எந்த சைடு வழியில் கீழே போய் இருந்தால் கல்லாறு போய் சேர மாதிரி ஓடுச்சுன்னா அப்படி கீழே கொண்டு போயிடலாம், அதுக்கும் வழியில். ஆமாங்க, ஆமாங்க, நடக்கிறாங்க பாருங்க. கீழே ஒரு சொன்னா பாருங்க, இங்கே தான் நைட்டு யானை இருந்தாமா. சாப்பிட்டு போயிடலாம், அவ்வளோதான், கொண்டுல போக முடியாது. வா, அது சாப்பிட நிறைய இருக்குங்க, அதனால தான் இங்கே குடியிருக்கு. ஆமாம், ஆமாங்க,
இதான் அவங்க வீட்டு போல வழியா? இல்ல இல்ல, வேல்முருகன் வீட்டுல இருந்து வந்த வழி கீழே போயிடுச்சா? கீழே அங்கே கிட்டா யானையா காட்டு யாருந்தது? அதாவது அவர் சொன்னது இங்கே தான் பண்ணா, இங்கே தான் யானையிட்ட மாட்டிட்டா போன பின்னாடி வந்த அப்படி நாங்கள் நேற்று நைட்டு யானையோட தாரையில் தட்டு மாதிரி அண்டா தட்டு மாதிரி இருக்கு. இதுலேருந்து அப்படியே கீழே போயிடுச்சு, கீழே போயிருக்கு. தண்ணிக்கு தான் கஷ்டம் யானைக்கு. ஆமாம், சுற்றி தண்ணி இல்லைங்கமே. ஆமாங்க, கல்லாறு போகணும் இல்லைங்களா? அந்த ஆறு எந்த ஆறு இருங்க? ஒரு ஆறு ஆறு அங்கே ஆறு இருக்கு. அரையூர்கிட்ட பார்த்த மாதிரி தானே? அரையூருக்கு கீழே அது கல்லா இருக்கோ போய் சார். அங்கே போ, அந்த இதில் மூக்கு மலை ஆறு தானே கெட்டதுங்க? ஆ, அதான் இருக்குங்க, மூக்கு மலை ஆறு தான் இருக்கு. இப்படி வழி போகுது, எங்கெங்கோ போகுது. நம்ம வந்த வழி போல, வந்த வழியில் நடந்து போகிற வழியில் போல, நம்ம பாட்டுக்கு ஏதாவது வழியில் போய் யானைன்னு இருந்துச்சுக்குவேன். ஆமாம், பம்பாய் டயர்டாகிட்ட ஓடவும் முடியாது. ஆமாம், சாமி ராசா நீ போய்க்கிறா சார், நாங்கள் போய்க்கிறோன்னு கேட்டா ஏதாவது கொஞ்சம் வெளிச்சம் தெரியுது. இங்கே பாருங்க, ஆனால் இருட்டாக மூடி இருக்குதுங்க கீழே, அப்படியே இருட்டு மூடி இருக்கும் அந்த வழி. இந்த வழி பார்த்தாவே இங்கே நடக்கிறது பயமாக இருக்கும் போலக்கு பாருங்க இல்லைங்களா? இறங்கும்போது இந்த வழியை பார்த்தாவே ஒரு மாதிரி கருக்குனாயிரு. இடையில தண்ணி இல்லை, இடையில தண்ணி எங்கேயுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சிருக்கு அங்கே தாங்க அந்த கல்லாறு மூக்கு மலையோட ஆறு இருக்கு பாருங்க, அதான் மூக்கு மலை ஆறு. அது வந்து இது அது குன்னூர்லேருந்து வருது சரவணா, குன்னூர்லேருந்து அந்த காட்டேரி ஓட்டி வரும், காட்டேரி இருக்குல்ல, காட்டேரி ஓட்டி வரும். அது ஒன்று, இந்த மூக்குமலை ஆறு வந்து இந்த பக்கம் வரும். இங்கே வரும், ஏன் இந்த மலை பார்த்தீங்களா, இந்த சென்டரில், ஆ இந்த சென்டரில் வரும். அது மேலே பார்க்குறதுன்னு வந்து நீங்கள் வந்து காட்டேரி ஓட்டி வருது, இந்த மலைக்கு அந்த பக்கம் ஒன்று வரும், அதுதான் மூக்குமலையோடது. ரெண்டு வந்து ஜாயிண்ட் ஆகும், ஜாயிண்ட் ஆகி மேடுபல் ஜாயிண்ட் ஆகுது. குஞ்சப்பனை வந்து அந்த பக்கம் அப்படி போய் சார், உங்கள் ஊர் குஞ்சப்பனைலாம் மேட்டுப்பளை தாண்டி போய் சார், அந்த பக்கம் அப்படி போயிரு. ஆமாம், மேட்டுப்பளை தாண்டி இந்த பக்கம் போயிரு, நேராக பவானேஸ்வர் டேமுக்கு போயிரு. ஆமாம், அதான் உங்கள் ஆறு இருக்குல்ல, இங்கே கோழிக்கரை யாரும் உங்கள் ரெண்டு இருக்குல்ல, ரெண்டு நேராக பார்த்தோன்னா வந்து அந்த குஞ்சப்பனை செட் ஆயிரு, அதோட சேர்ந்து அங்கே சிறுமுக்கு அந்த பக்கம் போய் ஜாயிண்ட் ஆயிரு. ஆமாம் ஆமாம், கொஞ்சம் பணம் வாகம் ஒட்டுக்க சேர்ந்து ஆறு இல்ல, ஒரே ஆறு தானா? அது வேற வரியா? ஓ அப்படியா, வாகப்பனைக்கு இந்த பக்கம் ஆறு இருக்கு, வாகப்பனை தள்ளி, வாகப்பனை இப்படி இருக்குன்னா வாகப்பனை இந்த பக்கம் இல்லைங்க, குஞ்சப்பனைக்கு வாகப்பனை சென்ட்ரல் தாங்க இருக்குது. ஒரே ஆறுதா? குஞ்சப்பனை இந்த பக்கம் இருக்கு, வாகப்பனை அந்த பக்கம் இருக்கு, சென்ட்ரல் ஆறு இருக்கு சரிங்களா? வாகப்பனை போகணும்னா வாகப்பனை இருந்து குஞ்சப்பனை போறாங்க, ஆறு தண்ணி தான் போறாங்க நடந்து இல்லைங்களா? அந்த காட்டு போயில ஒரே ஆறுதா? மூணு ஆறு அங்கே சேர்ந்துருக்கு. ஆ, மூணு ஆறு அங்கே சேர்ந்துருக்கு. மேலே போயிடல சொன்னா சாப்பிட்டு இங்கே ஏற முடியாது. நீங்கள் இந்த பாரியா சொன்னீங்க, இங்கே சாப்பிட்டா ஏற முடியுமா? மேலே போயிடல, இன்னும் கொஞ்சம் மேலே போயிடல. ஆமாம், ஏன்னா சாப்பிட்டோம்னா மேலே ஏற முடியாது, கொஞ்சம் மேடு ஏறிட்டேன் வச்சுக்கல, அப்புறம் தெரியாது. ஆமாம், கொஞ்சம் மட்டத்துக்கு போயிட்டோம்னா போயிடல. ஆமாம், சாப்பிட்டு இருந்தால் தொப்பையை தூக்கிட்டு ஏற முடியாது. ஆமாம், அதுக்கு வேண்டிய இறக்கம் தானே.
பார், வேல்முருகன் வீட்டுக்கு போகிற வழி பக்கமாக வந்தா. இதுதான் வேலுமுருகன் வீட்டுக்கு போனான். இப்படி போய் அங்கே வேலுமுருகன் வீடு பார்த்து கீழே போய் இறங்கி வெளியூர் கும்பையெல்லாம் போய் பார்த்து திருப்பி இதில் மேலே ஏறி இப்போ இப்படி வந்திருக்கோம். ஒரு சுத்து இப்போ பாருங்க, மேட்டுப்பாளையார் எப்படி தெரியும் பாருங்க. செம்மையாக தெரியும் பாருங்கிறது. அது பத்ரகாளியம்மன் கோயில் தேக்கம்பட்டி ஐடிசி கம்பெனி தெரியுதுங்க. அந்த பெரிய செட்டு தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் தேக்கப்பட்டில இருக்கிற ஐடிசி கம்பெனி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது அந்த பெரிய செட்டு தெரியும் பாருங்க, அதுதான் ஐடிசி. இது கோயில் வந்து இன்னும் இங்கே வந்துருக்கு. அந்த ஐடிசி தெரியும் பாருங்களா, இங்கே வந்து இங்கே பாலம் மரம் தெரியும் பாருங்க, அங்கே தான் கோயில் இருக்கு. அந்த பாலம் தெரியும் பாருங்க, இந்த இடத்துல அந்த அங்கே வந்து ஐடிசி, இங்கே தண்ணி நிறைய நிற்குது. நிற்க இடத்துல அப்படியே முன்னாடி வந்தால் பாலம் தெரியும் பாருங்க, அந்த பாலத்துக்கு இந்த பக்கம் தான் கோயில். அந்த அந்த பாலத்தோட கோயில் தானே நெல்லித்துறை. இந்த பக்கம் போனால் நெல்லித்துறை இருக்கு. இல்லை இந்த பழமா, அந்த பழம், அந்த பழம் ரெண்டாவது தெரிய பாருங்க. அங்கங்க ஐடிசி இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு அந்த தண்ணி நிறைய தெரிய பாருங்க, அந்த நேரம் இப்படி பழம் இருக்கு பாருங்க, அதுதான் பத்ரகாளியம்மன் கோயில். கரெக்ட் கரெக்ட். இதுல இதுல நிறைய தெரிய பாருங்க, போய் இப்படி திரும்ப இப்படி திரும்புது, இப்படி திரும்ப இடத்துல பழம் தெரிய பாருங்க, இப்படி அதுதான் பத்ரகாளியம்மன் கோயில். அதுக்கு அந்த பக்கம் போனா அது ஃபுல்லாக நெல்லித்துறை. இது வந்து ஐடிசி. எங்கெங்கயோ சுத்தி வருது அந்த மலை இருக்கு பாத்தீங்களா, அந்த ஐடிசி ஐடிசி அந்த பக்கம் மலை இருக்கு பாருங்க. அந்த மலையை ஒட்டி தான் அந்த ரோடு இருக்கு. அந்த பக்கம் இருந்து தேக்கம்பட்டில இருந்து வர்றவங்க அந்த மலை இருக்கு பாத்தீங்களா, அந்த மலையும் ஆறு இருக்கு. அந்த ஓரத்துல நாத்த ஓரத்துலயே ரோடு வரும், ரோடு வந்து கோயிலுக்கு வந்து. அங்கே நம்ம நிறைய போயிருக்கோம்ல. இது வந்து ஸ்கூலா, சசிகலந்தா ஸ்கூலா, நல்லா இருக்கு இந்த பக்கம். இந்த தெரியுது ஸ்கூலு, சச்சிதானந்தா ஸ்கூலு, வெள்ளியூர் ரொம்ப ஏற்றிருக்கேன். போயிட்டு போயிட்டு வந்தாங்கம்மா, உங்க வெள்ளியூர் கம்பையில இப்போ பாட்டு வந்தா போயிட்டு இங்க எல்லாம் போய் அப்படி வந்த. நீங்களே வெளியூர் கம்பைங்கம்மா, உங்க வீடு எங்கம்மா? அந்த கடைசி வீடுங்களா? சரி, அதுக்கு முன்னாடியே போய் திரும்பிட்டேங்க, ரொம்ப டயர்டாகி போச்சு, அதுக்குள்ள திரும்பிட்டேன் மேலே ஏற முடியலன்ட்டு. சரி சரிங்க. எங்கே கீழே போயிட்டு வரீங்களாம்மா, மாமரத்துங்களா? சரிங்க. இந்த கடைசி வீடு சொன்னா அதை சொன்னா கடைசி சொன்ன கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். பண்டம்னா ஒரே தம் கட்டினம்னா மேலே இருக்கலன்னு. ஒரு சின்ன மேடு தானே, முக்காவாசி இருக்கா, பயப்படுறாரு டாக், டாக் பயப்படுறாரு டாகி. போட போட போட, நாங்கள் போகிறோம், நீயும் போ. அது பயந்துட்டு நமக்கு மேலே போகுது. ஏய் அட கீழே போ, அட இப்படியாவது போ, சைடில் போ அப்படியே. அது நம்மளை பார்த்து பயப்படுது. போ போ போ, கீழப்பா ஓடிடு, ஓடி ஓடி போயிட்டா. இந்த இடத்துல ஒரு வீடு அழகான இடத்துல அழகாக அமைஞ்சிருக்கு.
என்ன குருமிளகா? குருமிளகு வீட்டில் ஒருத்தர் இல்லையா, இல்லை பின்னாடி இருந்தாங்க போல இருக்கு. பின்னாடி இருக்காங்க போல இருக்கு. இப்போ குருமிளகாய் காய் போட்டிருக்காங்க. குருமிளகு, பச்சை குருமிளகு, இது வந்து காஞ்சு போனது ரெண்டு போட்டிருக்காங்க. சரி, பின்னாடி இருப்பான் போல இருக்கு. இங்கே கீழே வீடு இருக்கேன், நல்லதுண்ணா. இங்கே ஒரு வீடு இங்கே ஒரு வீடு அங்கே ஒரு வீடு. அந்த வீட்டில் ஆள் இல்லை, இந்த வீட்டில் மட்டும் ஒரு அம்மா இருக்காங்க. கீழே தான் இருக்கு தென்னை மரம். ஏ, கீழே தென்னை மரம் இருக்குங்களா? எங்கீங்க? இங்கே உள்ளே தெரியுதுங்களா? ஊரே கீழே ஃபஸ்ட்டு இருந்தது, அங்கேருந்து மேலே வந்துட்டாங்களோ. மேலே வந்துட்டேன். அங்கே இருந்து தென்னை மரம்லாம் அப்படியே இருக்குமுண்ணா. வா அண்ணா. அண்ணா வணக்கண்ணா. உங்க பேருங்கண்ணா? துரைங்களா? ஓகே, உங்களுக்கு என்ன வேலைங்கண்ணா? சொந்த வேலைங்களா? தோட்டத்து வேலைங்களா? தோட்டத்தில் என்னென்ன இருக்குங்க? எவ்வளோ தோட்டம் இருக்குங்க? மொத்த 99 ஏக்கரா. சரிங்க. ஓகே, உங்களுக்கு எவ்வளோ இருக்குண்ணா? 9 ஏக்கரா இருக்குங்களா? ஓகே, எங்கங்கண்ணா உங்கள் தோட்டம்? தோட்டம் இந்த பக்கங்களா? ஓ, இங்க கீழே இருக்க அந்த பக்கம் போகணுங்களா? ஓ, அந்த வழி இருக்குங்களா தோட்டத்துக்கு போறக்குங்களா? போறதில்ல, வரதில்ல. போறீங்க, பார்த்து பார்த்து போறீங்க. யானை எல்லாம் இருக்குங்களா? ஓகேங்க. எப்ப கடைசி அமைஞ்சிங்க யானைங்க? முந்தநேத்துங்களா? கீழே கத்திருக்கீங்களா? எப்பங்க? 12 மணிங்களா? ஓ, அப்போ ஓ சரி சரிங்க. 2 மணி ஆச்சு சரவணா, கீழே வந்து யானை கத்தம் சரவணா போ. ஆ சரிங்க. 4 மணிக்கு வந்துருங்க. சரி சரிங்க. நம்ம 4 மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா இடத்த காலி பண்ணிடுவோம். இல்லை நானு உங்களுக்கு ஓகே பழகிருச்சிங்கண்ணா, நீங்க வந்து இங்கே இருக்கீங்க. எந்த வழிங்கண்ணா? ஆமாங்க, அதுலேயே கீழே இருங்கம்மா. ஓ சரிங்க, பார்த்துதான் போகணும் போகும்போதே. சரிங்க, பகல்லே இருக்குங்கண்ணா? ஓ, பகல்லே வருங்க. சரிங்க. ஓ, வெளி வேலைக்கு நீங்க போறது இல்லைங்க? தோட்டத்து வேலையா தான். 9 ஏக்கர் தோட்டம் இருக்கு, தோட்டத்துல இருக்கு வச்சா ஆகுங்க. சரி, தோட்டத்து வருமானம் உங்களுக்கு கரெக்டா இருக்குங்களா? குடும்ப நலத்துக்கு பரவாயில்ல. சரி சரிங்க. இந்த குருமிளகு வந்து வருஷத்துக்கு கிடைமுங்களா? இப்போ சீசனா? இப்போ குருமிளகு சீசன்களா? ஓகே, இது வந்து காஞ்சு போன குழம்பு குருமிளங்களா? காய் போட்டது. இது வந்து பச்சைங்களா? சரிங்க. எப்படிண்ணா எந்த டைம்ல எடுப்பீங்கண்ணா குருமிளகு பச்சைனா? எதுங்க இந்த டைம்? இந்த டைம்ங்களா? இல்ல, எப்படி குருமிளகு வந்து பழுத்து இருக்குமா, இல்ல எப்படி பார்த்து எடுப்பீங்க? செடியில இருந்து பறிக்கும் போது பழுத்து இருக்குங்களா? எப்படி இந்த இந்த மாதிரி சவப்பு கலர்ல இருக்குங்களா? ஓகேங்க. இந்த மாதிரி கலர்ல இருக்குங்களா? இந்த சவப்பு கலர்ல அந்த மாதிரி இருக்குங்களா? சவுப்பாயே அப்படியே வந்து உங்களுக்கு வந்து கருப்பாக ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா? காய் வச்சா கருப்பாக? ஓஹோ, ஓ பழுத்து சவுப்பா இருக்கும், அதை எடுத்து நீங்க காய் போட்டீங்கன்னா கருப்பாங்களா? ஓ சரிங்க. எவ்வளோ கொடுக்குறீங்க ஒரு கிலோ? 600 ரூபாய்க்கு போகுது. ஓ சரிங்க, பரவாயில்ல. அதாவது தோட்டத்தில் இருக்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு குடும்பத்துக்கு நம்ம இருக்கிறோம். பரவாயில்ல. சரி சரிங்க. உங்களுக்கெல்லாம் பசங்களா? பசங்க 3. 3 பேருங்களா? இங்கே தான் இருக்காங்களா? இங்கே தான் இருக்காங்க. அவங்கள இதே தோட்ட வேலைங்களா இல்லை வெளியே வேலைங்களா? போகிறோம். சரிங்க. கல்யாணம் ஆயிடுச்சுங்களா பசங்களுக்கு? ரெண்டு பேர் கல்யாணம். ஒரு ஆள் கல்யாணம். சரிங்க. இப்போ ரெண்டு பேரும் இருக்காங்க. ஓ, படிச்சிருக்காங்களா பசங்க? படிச்சிருக்கேன். ஓ சரிங்க. ஒரு 10வது, ஒரு 9வது. ஆ சரி சரி சரிங்க. யானை போக வேறு என்னென்ன இருக்கு? யானை கரடி. ஆ புளி சொல்லு. புளி இருங்களா? புளி இருக்கு. ஓஹோ, யாடு இந்த மாதிரி புளி இருக்கு. ஓஹோ, சிறுத்தை இருக்கும் கேள்விப்பட்டிருக்க, புளியும் இருக்குண்ணா? புளியும் சிறுத்தை ரெண்டு இல்லை, ரெண்டு இல்லை சமம். அப்படிங்களா? ஓஹோ,
இந்த பக்கம் ஊருக்குள்ள வருங்களா குழியில? ஓ, ஆடு இருக்குனால வந்துருங்க. ஓ சரிங்க. இப்போ இந்த தோட்டத்தில் நீங்கள் அந்த ஆடு எல்லாம் பேசா கூட பத்தனம் வந்து வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஓ, நீங்கள் வந்து கூடவே இருக்கணும். ஓ, இல்லைன்னா விட்டுட்டு திருப்பி வந்தால் தான் கேரண்டி இல்லை. அதனால கூடவே போயிருந்தா மட்டும்தான். ஓஹோ, திருத்த இந்த மாதிரி பார்த்தனா ஆடெல்லாம் அடிச்சிருக்கீங்களா இங்கே? ஓஹோ ஓஹோ, உங்களுக்கு எதாவது இருக்குங்களா இல்லை வேற எதுங்களா? நம்மளுக்கு ரெண்டு மூணு அடிச்சிருக்கு. உங்களுக்கு அடிச்சிருங்களா? உங்களுக்கு. ஓ சரிங்க. ஓஹோ அதுபோக இந்த காட்டு எருமை அதெல்லாம் இருக்குங்க. அதில் ஒன்றும் அதுக்கு வந்து மாறு மாற அப்படியே மேய்ஞ்சிட்டு போயிருது. அது ஒன்றுமே பண்ணாது. சரிங்க. யானையும் சிறுத்தை புலி தான் வந்து நம்ம வழியில வந்து இந்த மாதிரி வந்தது. சரிங்க. யானை ஏதாவது தொந்தரவு பண்ணிக்கிங்களா வழியில் வரும்போது? முன்னாடி நம்ம வந்து சரி ஒதுங்கிடும். ஒதுங்கிடு ஆள்ல தொந்தரவு பண்றது இல்லை. நம்ம போய் ஏதாவது துரத்தினாவோ இல்ல நம்ம கூட நாய் ஏதாவது அது போய் துரத்தினாவோ அது நம்மள நம்ம டிஸ்டர்ப் பண்ணாங்கட்டு அது நம்ம டிஸ்டர்ப் பண்ணு. நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா யானையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாதான் நம்மள டிஸ்டர்ப் பண்ணு. நம்ம எதுவும் பண்ணலாம் அதுவும் எதுவும் பண்ணாது. இத உங்க விடுங்கண்ணா எல்லாம் மழை பெஞ்சால ஒழுகும் போல இருக்குங்களா? வீடு கேட்டிருக்கீங்க? ஆமாண்ணா. ஏன்னா நீங்க சிமெண்ட் எல்லாம் நீங்க தான் சம்மந்து கொண்டு வரணும். ஏன்னா அவங்க சம்மந்து கொண்டு வரக்கு வாய்ப்பு கம்மி தான் இல்லைங்க. ஏன்னா வந்து வழி இல்லை மெயினா வந்து வழி. ஏன்னா நடக்கிற வழி ஓரளவுக்கு இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா நடக்கிற வழியே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. என்ன பஞ்சாயத்து இங்க தோட்டம் எது வரைக்கும் இருக்குது? கீழே அங்க கீழே அங்கெல்லாம் தென்னம்பரம் தெரியுங்களா? அது வரை தோட்டம் பழைய ஊருங்களா? அதான் அங்க கீழே பாத்தீங்கன்னா தென்னம்பரம் தெரியுங்க, அந்த கடைசியில் தெரியுது. அதான் பழசுங்களா? ஓ, அங்கதான் ஃபர்ஸ்ட் ஊர் இருந்ததுங்களா? அங்க இருந்து இப்ப எல்லாம் மேல வந்துட்டீங்களா? ஓஹோ, ஓஹோ, இப்ப அங்கெல்லாம் யாருமே இல்ல, தோட்டம் மட்டும் தான் இருக்கு. ஓ, கோயில் வாங்கிருங்களா? ஓ, கோயிலுக்குள்ள போறீங்களா? நாங்க ஓ போயிட்டு வரீங்க. ஓ ஓஹோ, அங்க தோட்டத்துக்கு அது வரைக்கும் போயிட்டு வரீங்க? ஓ சரி சரி. குருமலை இடத்துல நம்ம அங்கே போயிட்டு. ஓ, அங்கே தான் எடுத்துகிட்டு வரீங்க குருமலை? ஓ ஓ ஓ, ஓகே. கடைசியில் எது வரைக்கும் இருக்கு அது வரைக்கும் தோட்டத்தில் இருக்கிறத குருமலைகளை போய் எடுத்து வரீங்க. ஓ, இப்போ தான் சேஃப்டியாக எடுத்து வரீங்க. இந்த பலாப்பழ சீசன் மட்டும் கொஞ்சம் டயர்டு. ஏன்னா யானை தொந்தரவு ஜாஸ்தி இருக்கனால வந்து அதிகமாக போக முடியாது. நல்ல வெளிச்சத்தை பார்த்தா போவீங்க, கொஞ்சம் டைம் ஆனாலும் போக முடியாது. இதே வந்து பலாப்பழ சீசன் முடிஞ்சோன்னா நீங்கள் வந்து எங்கே வேணால் போய் எடுத்து வரலாம். போயிட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் பார்த்தோன்னா நல்லபடியாக போய் எடுத்துல வரலாம். நடந்ததுல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி நடந்திருக்கு. இப்ப எல்லாம் வந்து அந்த மாதிரி எதுவும் நடந்ததில்லை. நம்ம தான் பாதுகாப்பு.
நடக்கலன்னு சொல்லி அசால்ட்டா இருக்க முடியாது. எப்ப வேணாலும் நடக்குதோ அதனால நம்ம வந்து பாதுகாப்பா இருந்துக்கணும். இந்த வாரத்துல இங்க மேலக்கு நடக்கும் நீங்க வந்திருந்தா இந்த வாரம் நான் வள்ளி பாத்துக்கேன். அதாங்க நான் இவர் வந்து அட்டடிதான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவரு அவரோட அப்பா சொல்லிதான் விட்டாரு யானை என்ன இருக்குதுங்க போய் பார்த்து போயிட்டு வாங்க. இந்த நேற்று முந்தினத்துல இங்க வழியில இருக்கு. சரி சரிங்க, சொல்லிதான் அனுப்பினாரு பார்த்து போயிட்டு வாங்க. யானைகளுக்கு நான் இங்க வந்து நிறைய பழக்கங்க. அவர் அப்பா எல்லாமே நல்லா நல்லாவே தெரியும். நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா நம்மளுக்கு தெரியுமா சரணா, ஒரு வருஷம் பக்கமா தெரியும், ஒரு 7-8 மாசமா தெரியுங்க. சொல்லிதான் அனுப்பினாரு பார்த்து போயிட்டு வாங்க யானை இருக்குது. அதனால கொஞ்சம் ரொம்ப பத்திரமா பார்த்து போயிட்டு வாங்க சொல்லிதான் அனுப்பினாரு. சொல்ல முடியாது. மத்தியான நேரம் பொதுவா வந்து கம்மியா இருக்கும், காலையிலயும் சாயங்காலம் வந்து இருக்கிற வாய்ப்பு நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. 3 மணிக்கு இங்க 4 மணிக்கு இங்க இருந்து தாண்டி வெளியே போயிடும். நாங்க ஏடி கார்டு ஏடி கார்டு தாண்டி அந்த பக்கம் மேல் பகுதியில இருந்து அப்ப கீழே இறங்கும். கீழே இறங்கி அந்த வழியில் வரும். அந்த பக்கம் வேற வழி ஒதுங்க இருக்கு வழி இல்லன்னா. நீங்க வந்துச்சுன்னா திரும்பி தான் ஓடணும். அது வந்துச்சுன்னா நம்ம திரும்பி தான் ஓடி வரணும். வேற வழியே இல்ல. எப்படியுமே இறங்க முடியாது, இறங்க முடியாது. கரெக்ட் கரெக்ட். ரோடு அப்படிதான் இருக்கு இந்த இடத்துல. ஓ பாத்த ஏன்னா அந்த வழி தான் வந்தேங்க, அதனால நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சு. எத்தனை காலமா இங்க இருக்கீங்கண்ணா? ஏன்னா உங்களுக்கு மெயினா ரோடு கிடைச்சதுன்னா எல்லாமே கிடைக்கும். ரோடு கிடைச்சதுன்னா உங்களுக்கு வந்து வீடு மத்த வசதிகள் எல்லாமே கிடைக்கும். பாத்தீங்கன்னா மரத்துல எல்லாம் பழுத்தே அழகி இருக்கு. அந்த பலாப்பழத்தை வியாபாரத்துக்கு சுத்தமா கொண்டு போறது இல்ல. ஒண்ணு யானை சாப்பிடணும், குரங்கு சாப்பிடணும், இல்லன்னு நீங்க சாப்பிடணும். கரடி மிச்சம் போய் நீங்க சாப்பிடணும். எவ்வளவு சாப்பிடுங்க? 4 சொல்ல சாப்பிடுங்க ஆசைக்கு. வியாபாரத்துக்கு எல்லாம் எதுவுமே கொண்டு போறதில்ல. கொண்டு போக முடியல. கொண்டு போறாங்க, கொண்டு போக முடியல. கரெக்ட். சரி, குறுமிளகு காப்பி இது மட்டும் கொண்டு போறீங்க? ஆமா சார், அது கூட அங்க வேவரிக்கு அங்க இருந்து வரேன். ஓ சரிங்க. அங்க இந்த மாதிரி கூலி அது போட்டு வரோம். ஓ ஓ சரிங்க. இங்க ரெண்டு ஒரு நாலு பேர் கூட்டி வராங்க. இங்க வந்து அங்க வெயிட் போட்டு அவங்க சம்பள கொடுத்து அவங்க வந்து ஓ ஓ ஓ ஓ அவங்களே ஆளை கூட்டு வந்து இங்க வெயிட் போட்டு உங்களுக்கு அந்த வெயிட்டுக்கான ரேட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு அவங்களே ஆள் வச்சு எடுத்து போயிடுறாங்க. ஓ நீங்க கொண்டு போக முடியல, அவங்களே வந்து ஆள் வச்சு கூலிக்கு ஆள் வச்சு கொண்டு போயிடுறாங்க. சரிங்க, அவங்க வந்து எடுத்து போயிடுறாங்க. ஓ ஓ ஆனா பலாப்பழத்தை மட்டும் அந்த மாதிரி பண்றது இல்ல, ஏன்னா வெயிட் ஜாஸ்தியா இருக்கு, கொண்டு போக முடியல. தூக்கம் சமக்க முடியல அவங்களால. இல்லைன்னா அதையும் கொண்டு போக வருவாங்க, பட் சமக்க முடியல. புரிஞ்சு புரியுதுங்களா? இப்ப வியாபாரத்துக்குன்னா பாத்தீங்கன்னா பலாப்பழம் வந்து ஒண்ணு கூட இங்கிருந்து கொண்டு போறதுல ஏதாவது உங்க சொல்லையில எடுத்து பார்த்தா வந்து முழு பழம் எல்லாம் கொண்டு போக முடியாது. சரி, ஆனா நிறைய இருக்குண்ணா பலாப்பழம் வந்து சுத்தி பார்த்தோன்னா நம்ம மரத்துல பதவி வரைக்கும் நிறைய இருக்கு. நான் மத்த எத்தனை கிராமம் போயிருக்கேங்கண்ணா? நான் சுத்தி பார்த்தேன்னா நிறைய கிராமம் போயிருக்கேன். ஓஹோ, இந்த வெள்ளியூர் கம்பையில தான் நான் இவ்வளவு பலாப்பழம் பாத்துருக்கேன். இன்னும் கீழே நிறைய இருக்குங்கிறீங்க? கீழே ஃபுல்லாவே பலாப்பழ காடு தான். பலாக்காடு தான் ஃபுல்லாவே நிறையவே இருக்கு, ஆனா எதுவுமே கொண்டு வர முடியல. ஓ ஒண்ணு பாத்தினா பழுத்து அப்படியே வந்து அழுக வேண்டியதா, இல்லைன்னா சாப்பிட வேண்டியதா யானை குரங்கு? சரி, ஓஹோ இருக்குது, ஆனா வந்து பயன்படுத்த முடியல. ரோடு இருந்ததுனா பயன்படுத்தலாம். ஆனா இந்த பலாப்பழங்களை நீங்க எடுத்துக்கொண்டு வியாபாரத்துக்கு கொண்டு போனீங்கன்னா வருஷத்துக்கு எப்படி குறுமுளகு ஒரு சீசனு, காபி ஒரு சீசனு, அந்த மாதிரி உங்களுக்கு பலாப்பழப்பு ஒரு சீசன் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். ஆனா இருந்து உங்களால பயன்படுத்த முடியல. கரெக்ட் கரெக்ட். ரோடு ஏதாவது கிடைச்சதுன்னா உங்க அடுத்த தலைமுறையாவது கொஞ்சம் மாறு. ஆமா ஆமா ஆமா,
ஏதாவது பசங்க ஸ்கூலுக்கு போறது வர்றது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் எல்லா ஹாஸ்டல்ல இப்ப படிக்கிறேன், எனக்கு நடக்க முடியாது. நல்லா ஹாஸ்டல் தங்கி பாரத்தோ டைம் திருப்பி வரும்போது அங்க ஏறணும், இங்க வந்து இறங்கணும். ஏன்னா இங்க பல பல சீசன் இல்லனால கூட நீங்க ஏறி இறங்குறதுக்குள்ளயே குழந்தைங்க வந்து டயர்ட் ஆயிருவாங்க. டெய்லியும் போயிட்டு வரதுக்குள்ள ரொம்ப அவங்களுக்கு டயர்லயே வந்து எங்க போய் படிப்பாங்க, போய் இல்லை வந்ததும் படுத்துருவாங்க முடியலன்ட்டு. அப்புறம் ரெண்டு நாள் போக மாட்டாங்க, ரெண்டு நாள் போவாங்க, மூணு நாள் போக மாட்டாங்க, கால் வலிக்குது. கரெக்டா கரெக்டா சரிங்கண்ணா, ரொம்ப சந்தோஷங்களை பார்த்ததுல. சரிங்கண்ணா சரிங்கண்ணா, வரேங்கண்ணா வரேன். சரிண்ணா போலாமா, டயர்ட் ஆகிட்டீங்க அண்ணா? பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க, வரும்போதே காபி சாப்பிட்டு வந்தேன், சாப்பிட்றக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கா. சரி மேலே ஏறிட்டு சாப்பிட்டுக்கலாம்னு பார்க்குறான். ஆமாம், ஏன்னா இங்கே நீ சாப்பிட்டோம்னா மேலே ஏற முடியாது. ஆமாம், ஒரே குத்துமடம் இருக்கு, மேலே ஏறிட்டோம் வச்சுக்கலாம், அப்புறம் அந்த பக்கம் அந்த பாறையில் ஏதோ உட்காந்து சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்லி சாப்பிட்றக்கும் கொண்டு வந்திருக்கோம். இல்லை பரவாயில்ல, இங்கே தான் மேலே கொடுத்துறேண்ணா. அது ஏன் வேல்முருகன், வேல்முருகன் வீட்டில் மெயினாக ரோடு தானே உங்களுக்கு வந்து வேணுங்கிற மெயின் ரோடு தான். ரோடு வந்துச்சுன்னா தன்னை போல வீடு வந்துருக்கு, அதில் டவுட்டே இல்லை. ரோடு இருந்துச்சுன்னா வீடு வந்துருக்கு. ஆமாம், ஏன்னா நிறைய கிராமங்களை பார்த்துருக்கங்கண்ணா, வீடு நிறைய வீடு ஆகிட்டு இருக்கு. நிறைய கிராமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 10 வீடு, 20 வீடு, 5 வீடு, 10 வீடுன்னு சொல்லி வீடு ஆகிட்டே இருக்குது. ஆனால் ரோடு இருக்கணும், ரோடு இருந்தானா வீடு ஆகிடுது. ஏன்னா ரோடு உங்களுக்கு கேட்டுருங்க, கண்டிப்பாக முயற்சி எடுக்கிறீங்க, ஒரு நாள் ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும், கிடைச்சுனா வீடு உங்களுக்கு ஆயிடு. ஏன்னா பூர்வீக இடத்துல விட்டுட்டுல வர முடியாதுங்க, சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க, ஏங்க இந்த காட்டிலேருந்து கஷ்டப்படுறீங்க, வெளியே வந்துருக்காங்கிறாங்க. இது எத்தனை தலைமுறையாக வாழ்ந்தடா, எப்படி விட்டு வர முடியும் கடைசி இருக்க வரைக்கும் நீங்க செஞ்சாலும் கூட, வேலை செஞ்சு சம்பாதிச்சாலும் கூட இது வாங்க முடியாது இப்ப இருக்கிற காலகட்டத்துல. ஆமா, அதனால எப்படி விட்டுட்டு வர முடியும்? அதனால இருக்கிற இடத்துல வசதி வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்காக ரோடு கேட்டுருங்கண்ணா, கண்டிப்பா ஒரு நாள் ஒரு நாள் கண்டிப்பா கிடைக்கும். முயற்சி எடுங்க, விட்டுறாதீங்க. சரிங்க சரி 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 சரிண்ணா, நல்லதுண்ணா, சந்தோஷங்க, வரங்கண்ணா. சரி 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 காப்பிக்கா சார். அண்ணா பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க, அதான் சொல்லுங்க, நீங்க போய் சாப்பிட்டுட்டு பாறையில் போய் உட்காந்து அப்படியே சாப்பிட்டு கிளம்புறேங்க. சரிண்ணா வரேன். சரவணா இப்ப இறங்கியாச்சு, இனி ஏற போறான். ஏறும்போத இந்த கிராம மக்களோட உண்மையான கஷ்டம் என்னன்னே தெரியும். வரும்போது வந்துட்டான், நீ ஏறும்போத எவ்வளவு கஷ்டம்னே தெரியும். இந்த காட்டுக்குள்ள இந்த இடத்துல ஒரு அழகான வீடுங்க, மண் வீடு தான், மண் கல் வச்சு கட்டின வீடு தான். ஆனால் அழகான ஒரு வீடுங்க, அழகான இடத்துல, அமைதியான இடத்துல, சூப்பராக இருக்குது. இதோட வெள்ளியூர் கொம்பை அப்படிங்கிற கிராம பதிவை முடிச்சுட்டு இங்கேருந்து நான் நம்ம சரவணன் கிளம்பியாச்சுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நானும் நம்ம சரவணனும்.